வணக்கம் நேயர்களே உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்கிறது திருக்குறள் பருவம் என்றால் காலம் இப்போது நடக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்தபடி காலம் எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்து நாம் நடந்து கொண்டோமானால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வமானது செல்வம் என்பது செல்வம் செல்வோம் என்று நம்மை விட்டு சென்று செல்வதற்கே அது வந்து முயற்சிக்கும் அப்படிப்பட்ட நிலையாது நிலையாமல் போகக்கூடிய அந்த செல்வத்தை நிலையாக நிற்க வைக்கக்கூடிய கைதாக எது பயன்படும் என்றால் காலத்து ஏற்றவாறு காலத்துக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறது திருக்குறள் ஆகையால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய முதலீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு செல்வ வளத்தை சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடைகளிப்பதற்காக விளக்கங்கள் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய குரலை நம்ம ஆரம்பித்த மாதிரி காலத்தோடு காலத்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் அதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து கட்டி வைக்கக்கூடிய கயிறு போல பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இப்போ இருக்கிற காலகட்டம்னு பார்த்திங்கன்னா இது இப்போ எந்த வித வகையான முதலீடுகள் நமது செல்வ வளத்தை பெருக்குவதற்கு அல்லது இருக்கக்கூடிய செல்வத்தை குறைக்காமல் பாதுகாப்பதற்கு பயன்படும் சொல்லுங்களேன் அதாவது திருக்குறளில் சொன்ன மாதிரி திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பற்றி நிறையா குரல்ல சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா பருவம் பருவ காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ உழவு தொழில் விவசாய பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வடமேற்கு பருவமழை அந்த பருவ காலங்களை பின்று மழை வருமா வராதா அப்படிங்கிறது கேள்விக்குறி இருந்தாலும் கூட அந்த காலம் வருவதற்கு முன்னாடியே வந்து அவங்க திட்டமிடுவாங்க நிலத்தை காலம் ஆமாம் நிலத்தை உழவு செய்து தயார்படுத்தி அந்த நீர் மேலாண்மையை சேமித்து ஒருவேளை மழை மழை பெய்யாமல் கூட இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறதுனால மழை வரும்போது அவங்க வந்து அந்த நீரை சேமித்து விவசாயத்தை பெருக்கி செல்வத்தை பெருக்க முடியும் அதே வந்து பங்கு சந்தையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை கடந்த கோவிட் டைமில் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை கீழே சரிந்து கொண்டே இருந்தது இது வந்து இன்னும் சரியுமா இதோட கொள்ளுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி இப்போ வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதுவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது என்ன எவ்வளவு நாட்களுக்கு இது வந்து தொடர்ந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் தொடர்ந்து ஏறி கொண்டே இருக்கிற அப்போ இந்த கால அளவுகளை நம்மளால வந்து கணிக்க முடியும் காலத்துக்கு தகுந்தபடி நாங்கள் எவ்வாறு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி மேற்கொண்டு பேசுவோம் அதற்கு முன்னாடி ஒரு நயர் காத்துட்டு இருக்காரு வணக்கம் பிசினஸ் டைரி வணக்கம் எங்கேருந்து பண்றீங்க சார் நான் கடலூர் கேள்வி பேசுறேன் சார் ஓ உங்க கேள்வியை கேளுங்க அந்த கோல்டு வந்து பார்ட்டி த்ரீ ஹையஸ்ட் ரேட் வரும்போது வாங்கிட்டு காயின்ஸு கோல்டு அது வந்து இப்போ ரேட்டு குறையுது ஜிஎஸ்டி தான் ரேட்டு குறைஞ்சிட்டு வரும்போது சரி ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் இப்ப இன்னும் குறைஞ்சி போச்சு சரி நீங்க எப்படி கோல்டு எப்படி வாங்கினீங்க நகையா வாங்கினீங்களா எப்படி காயின் தான் அது செலவுக்காக சரி நல்லதுங்க நல்லதுங்க உங்களுக்கு தேவையான பதில் இங்கே கோல்டில் முதலீடு செய்கிறது ஒரு தங்கமான முதலீடு தான் இருந்தாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கற மேற்கொண்ட தகவலை வந்து நம்ம நிபுணர் ரேட்டு குறையுது ஜிஎஸ்டி வேற போட்டுதான் எடுக்கிறாங்க ரொம்ப நஷ்டம் ஆகுது என்ன செய்யலாம் ரேட் ஏறுமா இல்லை என்ன பண்றது சரிங்க உங்களுக்கு தேவையான பதில் நிபுணர் சொல்லுவார் சொல்லுங்க அதாவது இப்ப முதலீடுகளை வந்து பல விதமா நம்ம வந்து முதலீடு பண்ணுவோம் அவங்க வந்து நல்ல ஒரு முதலீடு தங்கத்துல முதலீடு பண்ணிருக்காங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கன்னா இப்போ கடந்த நூறு ஆண்டுகள் நம்ம தங்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே தினமும் கூட ஒரு கிராமுக்கு வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏறி இருக்கு அப்படின்ட்டு நம்ம தங்கத்தினுடைய விலை ஏற்ற எப்படி பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ அது மாதிரி தங்கத்திலையும் ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் தங்கம் இறுங்கி ஏறது வந்து ஒரு ஒரு ஏறு நாள் குறை குறைவது குறைவாக தான் இருக்குது திரும்ப ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கு இல்லை ஆமா எப்படி பங்கு சந்தையில் இருக்கோ அதே கிட்டத்தட்ட தங்கத்திலையும் அதே மாதிரி வளட்டிட்டு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் கடந்த காலத்தில் தங்கத்தினுடைய முதலீடு பார்க்கும்போது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் நம்ம பார்க்கும்போது, ஒரு எட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இருக்கு அவங்க கேட்ட மாதிரி ஜிஎஸ்டி பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜுவல்லரியாக வாங்கினா செய்கூலி செய்தாரம் இல்லை இருந்தால் அப்படி ஒரு பதினைந்து சதவீதம் போனால் கூட நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அந்த தங்கம் வந்து திருப்பிய பழைய நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் கடந்த காலங்களில் இருக்குது அதனால் இவங்க வந்து இப்போ முதலீடு பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன வகைக்காக அவங்க முதலீடு பண்ணாங்க இப்போ செலவுக்காக நாங்கள் முதலீடு பண்ணோம் அப்படிங்கிறாங்க இப்போ செலவுன்னா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் வந்து ஏதாவது திருமணத்திற்காக அவங்க பண்ணியிருக்கலாம் திருமணம் வந்து இப்போது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு காத்திருக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணலாம் திருப்பி அதாவது இப்போ திருப்பியும் வந்து அந்த தங்கத்தினுடைய விலைகள் வந்து ஏறும் அதனால வந்து வருத்தப்பட தேவையில்லை இது ஒரு அசட் கிளாஸ் தான் அதாவது தங்கத்திலையும் இல்லை அவங்க கேட்குற கேள்வி பார்த்து அந்த தங்கத்தை விட்டு லாபம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இது உகந்த நேரம் குறையும் போது அதான் அவங்க வாங்கின விலையை விட குறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால இப்போ வந்து பயந்து போய் நம்ம வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக வந்து தங்கத்தினுடைய மதிப்பு வந்து உயரும் அது வரைக்கும் நம்ம காத்திருந்து இருக்கிறது நல்லது அதனால விலை குறைஞ்சது இன்னும் குறையுமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை கூடுதலாக அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா இன்னும் குறையும் போது என்னோட ஒரு ரெண்டு கிராம் அடிஷனலாக வந்து வாங்கும்போது எப்படி நம்ம பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி முறையில் பண்றோம் எஸ்ஐபிலேயும் அதை தான் நம்ம பண்றோம் விலை குறையும் போது நம்ம வந்து முதலீடு பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தங்கத்துலயும் இப்போ வந்து ஒரு பத்து கிராம் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து குறையும் போது கூடுதலா ஒரு ரெண்டு கிராம் வாங்கிக்கலாம் திருப்பியும் குறையும் போது ரெண்டு கிராம் வாங்கிக்கலாம் அவங்கள்டே பணம் இருந்தது இல்லை அப்படின்னா பொறுமையாக காத்திருந்தாங்கன்னா திருப்பி தங்கத்தினுடைய விலை ஏறும்போது லாபத்தை ஈட்ட முடியும் ரொம்ப அருமையாக சொல்லிருக்கீங்க அவங்களோட இருக்கும் பொழுது அதை ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அதை வாங்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் அந்த தங்கத்தினுடைய விலை வந்து சராசரியாகும் சரி அது வாய்ப்பு இருக்கு ரைட் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரியான முதலீடுகள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அது சம்மந்தமாக மேற்கொண்டு சொல்லுங்கள் அதான் அந்த காலத்தினுடைய அளவை வந்து இப்போ எப்படியே உழவு தொழில் சேவர்கள் வந்து பருவ காலத்தை வந்து க இருந்தால் கூட இந்த மூணு மாதம் மழை பெய்யும் அப்படின்னா கூட அதில் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறது கணிக்க முடியாது அதே மாதிரி பங்குச்சந்தையில் வந்து அந்த மாதிரி நம்மளால் வந்து ஏற்ற இறக்கங்களை அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய முதலீடு தேவைகள் என்ன அப்படிங்கிற எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது இப்போ வந்து குழந்தையினுடைய படிப்பு காப்பனும் திருமணத்தை காப்பணும் நம்மளுடைய ஓய்வு கால திட்டங்களுக்காக நமக்கு வந்து பணம் வேணும் இது வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய திட்டமிட்ட செலவுகள் இது இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் நமக்கு வந்து நிறையா வரும் திடீர்னு ஏதாவது இப்போ மருத்துவ செலவுகள் வரலாம் இது போன்ற செலவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா வந்து காப்பீடு இப்போ ஆயில் காப்பீடு இருக்குது மருத்துவ காப்பீடு இருக்குது இந்த மாதிரி காப்பீடு மூலமாக நம்மளுடைய எதிர்பாராத செலவுகளை நம்ம வந்து இது பண்ண முடியும் எதிர்பார்த்து வரக்கூடிய செலவுகள் அதாவது ஷார்ட் டம் லாங் டம் அந்த மாதிரி ரெண்டு வகையாக பிடிச்சிருக்கு அப்போ ஷார்ட் டம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுலாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஒரு ஒன் இயராக சிக்ஸ் மந்த்து அந்த மாதிரி அதுக்கு மாதிரி த இதில் வந்து வங்கியில் வந்து ஆர்டி போடலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்யூட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அந்த ஒரு காலத்தை நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நம்மளால் காத்திருக்க முடியும் அப்படின்னா பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள்ல பண்ணலாம் இப்போ நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு என்ன பதினைந்து ஆண்டுகள் நாற்பது இருபது ஆண்டுகள் நம்ம இருக்கு அப்படின்னா நல்லாவே ஈக்குட்டி பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணும்போது பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும் போது நல்ல ஒரு லாபத்தை நம்ம வளர்ச்சி நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்தபடியான முதலீடுகள் இருக்கு நம்ம காலுக்கு தகுந்தபடி எப்படி செருப்பு போடுறோமோ அதே மாதிரி தேவையை தீர்மானம் தேவை என்ன அதற்கேற்ப அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் ரொம்ப அருமையா திரு தில்லை மகேந்திரனுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பினாங்க அவங்க வந்து தங்கத்தில் வந்து விலை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க இப்போ குறையும் பொழுது இப்போ விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதே தான் இப்போது பங்கு சந்தையும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் முடிக்க இப்போது சென்செக்ஸ் ஏறி இருக்குது நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கு மேலே பதினைந்தாயிரத்து முந்நூறு அப்படிங்கிற புதிய உச்சங்கள் எல்லாம் தொட்டிருக்கு இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது வாங்கலாம்ங்கிறது இப்போ இது சரியான தருணமாக எப்போ வாங்கினா சரியாக இருக்கும் அதான் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம க டிஸ்கஸ் பண்ண பாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சங்கள் பல முறை நம்ம வந்து சென்செக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பல முறை நம்ம பார்த்து இதுதான் புதிய உச்சம் புதிய உச்சம் அப்படின்னு பலூன்லாம் பறக்க விட்ட காலங்கள்லாம் உண்டு ஸோ அது மாதிரி அப்போது வந்து புதிய முதலீட்டாளர்கள் எப்படி இதில் என்ட்ரு ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அதுக்காக வந்து நம்ம வந்து இன்னும் குறையும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய காலநிலை இருந்ததுன்னா பண்ணலாம் பட் அதனால் இன்னும் குறையும் குறையும் அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம்னா காத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய முதலீட வந்து திட்டமிடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஓய்வு காலத்துக்காக நம்ம வந்து பென்ஷனுக்காக நம்ம வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பென்ஷன் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் இருக்குது பதினைந்து ஆண்டுகள் இருக்குது அப்படின்னா தைரியமாக இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பங்கு சந்தே உச்சத்தில் இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அதை வந்து நம்ம லம்சமாக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் பண்ணலாம் அது ஒரு லம்சமா நம்ம கிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரே தடவையாக நம்ம வந்து முதலீடு பண்ணாம எப்படினாலும் வந்து பங்கு சந்தை இதே உச்சத்துல இருக்க போறதுல கண்டிப்பா வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ இப்போ ஒரு ரெண்டு லட்சம் முதலீடு பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் சரிவே சந்திக்கும் போது பண்ணலாம் இது வந்து ஒரு முறை அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளாக வந்து பல திட்டங்கள் வந்து இருபத்தேழு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முடிவடைந்திருக்குன்னு இந்த திட்டத்தினுடைய நினைவை எல்லாமே நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது மடங்கு நூறு மடங்கு நூற்றி இருபது மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இருபது இருபத்தைந்து ஆண்டு கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே பத்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வளர்ச்சி இரநூத்தி பதினேழு ஆமா ஆல்புளாவே வந்திருக்கு மார்ச்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது வந்து குறுகிய காலத்துல இது இது எல்லா நேரத்திலயும் வந்து சாத்தியப்படாது ஆனா இந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா என்னதான் பல முறை இப்ப வந்து வார் வந்திருக்கும் இல்ல வந்து ஏதாவது இந்த கோவிட் டைம் வந்திருக்கும் இல்லை ஒரு அரசியல் மாற்றங்கள்லாம் இருந்திருக்கும் சோ இத்தனையும் தாண்டி நாம வந்து இத்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து வங்கியில கிடைக்கக்கூடிய வட்டியில விட பல மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து வரலாற்றை பார்க்கும்போது பங்கு சந்தையை வந்து கீழே சரிந்தா கூட திருப்பி வந்து ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம வந்து இதை பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தீர்மானிச்சோம் அப்படின்னா பங்கு சந்தையில் இப்போ கூட முதலீடு பண்ணலாம் ஒன்றும் பயம் இல்லை இப்போ வந்து முதலீடு பண்ணலாம் அதே போல பங்கு சந்தையில நீங்க நேரடியாக முதலீடு செய்வது ஏற்றதா அது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஓரளவுக்கு விவரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க க கரெக்டாக நீங்கள் கேட்டது வந்து என்னென்னா இப்போ பங்கு சந்தையில் நமக்கு வந்து முதலீடு செய்வதற்கு நேரம் இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து தொழில் செய்வாங்க இல்லை வந்து அலுவலகத்துக்கு போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களால பங்கு சந்தையில் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய பங்குகள் இருக்கிறதுனால எந்த பங்கு வந்து நல்ல பங்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால அதை உட்காந்து ரிசர்ச் பண்ணால் அதுக்கு நேரம் இருக்காது சார் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து நேரடியாக முதலீடு பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மியூச்சுவல் பண்ணலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு குழுவா இருந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து குறையும் லாபம் வந்து ஒரு மாடரேட்டா நமக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் நாங்க பேசுறோம் என்னோட கிருஷ்ணன் கேளுங்க கேள்வி கேளுங்க சார்

இண்டெக்ஸ்ன்னு இருக்கு அதே மாதிரி கோல்டு ஃபண்ட் கோல்டு இண்டெக்ஸ்ன்னு இருக்கு கோல்டுல மட்டும் பண்ணுவாங்க ஆமா ஆமா அதே மாதிரி நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு மிட் காஃப் இண்டெக்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அது வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதாவது தனியாக ஒரு பங்கை வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டை வாங்கும்போது நமக்கு வந்து ரிஸ்க்கும் வந்து குறைவாக இருக்கும் லாபம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ரெண்டு வழியில வந்து நம்ம வாங்கலாம் டிமேட் கணக்கு தொடங்கி அதன் வழியாக நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டை வாங்கலாம் இல்லைன்னா வந்து பா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் மூலமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு கோல்டு இருக்குது இப்போ நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்கு அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு செய்யலாம் வாங்கலாம் இதுல வந்து மற்ற இல்லை அதாவது டைவர்ஸிஃபை ஃபண்டு செக்டார் ஃபண்டுலாம் எல்லாம் இல்லையா அதை விட இது வந்து ரிஸ்க்கு குறை முதல் தடவையா பங்கு சந்தையில் நுழைறவங்களுக்கு இது வந்து சரியான ஏற்றங்காக இருக்கும் ரெண்டாவது அவங்க கேட்டாங்க ரிமெண்ட் பெனிஃபிட் ஓய்வு காலத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓய்வு கால பென்ஷன் திட்டத்தை வந்து நம்மளே வந்து திட்டமிடலாம் இப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பென்ஷன் பிளான்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக வரும் ஆனால் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும் அதே இது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருக்குது அப்படின்னா இப்போ குறைந்தது ஒரு பதினேழாயிரம் ரூபாய் பதினைந்து ஆண்டுகள் நம்ம முதலீடு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கோடி ரூபாயை வந்து

ரைட் ஒரு தனிப்பட்ட ஒரு ஷேரை பற்றி நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் எந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அதை விற்கலாம் விற்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம நட்டை கேட்போம் சொல்லுங்கள் அதான் இப்போ வந்து நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதில்ல பட் பொதுவாக நான் வந்து பதில் சொல்லலாம் எப்படின்னா இப்போ அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண விடாத லாபத்தில் இருக்குது அந்த லாபத்தை முழுமையாக நம்ம பண்ணுகிறது ஒரு முறை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் அதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஏன்னா மார்க்கெட் வந்து இதே நிலமையில் நீடிக்குமா இல்லை குறைமா இந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறத தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டையும் வந்து ஒரு ஐம்பது சதவீத பங்குகளை வந்து நம்ம விற்றுட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஹோல்ட் பண்ணலாம் திருப்பி என்ன வருது குறையும் போது திருப்பியும் ரீஎன்ட்ரு ஆகலாம் அதே மாதிரி ஏறும் போதும் வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த மாதிரி மொத்தமா நம்ம வெளியில வராம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினா நமக்கு வந்து வாங்கும் எப்படி மொத்தமாக வாங்க வேண்டாமோ அதே மாதிரி விற்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பங்குகள் தான் நல்ல பங்கு சரி அடுத்த நேரோட கேள்வி கேட்போம் வணக்கம் பிசினஸ் டெய்லி பேசுறேன் சார் கேளுங்க சார் உங்க கேள்வி கேளுங்க சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இது வரைக்கும் முதலீடு செய்யிருக்கீங்களா அத செய்ய போறீங்களா மாதம் சரிங்க உங்க வயது எவ்வளவு மாதம் எவ்வளவு ரூபா உங்களால் சேமிக்க முடியும் அப்படிங்களா இல்லை உங்களுடைய ஒன் டைமா பண்ணணுமா எப்படி பண்ணனும் உங்களுக்கு தேவை என்ன ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை முதலீடு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா சரி எவ்வளவு ரூபா பண்ண முடியும் எவ்வளவு ரூபா முதலீடு செய்ய முடியும் சார் கால் ஒரு பதட்டமும் வேண்டாம் நீங்கள் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிங்க அதற்கேற்ற வழிமுறைகளுக்கு சொல்லுவார் நீங்கள் பாராட்டப்படாமல் கேளுங்கள் கண்டிப்பாக முதலீடுகள் சார்ந்த உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறோம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா முதலீடு செய்யலாம் மேற்கொண்டு சொ சரி இப்போ முதல் தடவை அவங்க வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் வங்கி கணக்கு இருக்கணும் அப்புறம் தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் இது இருந்தால் போதும் மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கே நம்ம வந்து துவங்கிடலாம் இதில் வந்து குறைஞ்சபட்சம் முதலீடு இப்போ எஸ்ஐபி முறையில் மாதம் மாதம் முதலீடு பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் நூறுரூபா கூட நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் மாதம் மாதம் நூறுரூபா இல்லை ஒரு டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சில திட்டங்களில் வந்து ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சில திட்டங்களில் ரெண்டாயிரம் இருக்கு இப்போ டாக்ஸ் சேவிங் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்லாம் இருக்கு அதுல வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கை துவைக்கலாம் ஆனா என்னன்னா மற்ற திட்டங்களுக்கும் இந்த இஎல்எஸ்எஸ் இந்த திட்டங்கள்ல என்ன ஆகும்னா இந்த ஐநூறு ரூபாய் மூன்று ஆண்டுகளுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாது ஆனால் நீண்ட கால முதலீட்டாளர்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ சிறு முதலீட்டாளர்கள்னா எஸ்ஐபி முறையில் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை என்னால வந்து மாதம் மாதம் கரெக்டாக என்னால் பணம் முதலீடு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கணக்கை துவக்கி விட்டு அதுக்கப்புறம் எப்பெல்லாம் பணம் வருதோ இப்போ அவங்க கேள்வியில் கேட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு கதை பண்ண முடியும் அப்படின்னா எப்பெல்லாம் பணம் வருதோ இப்போ ஒரு கணக்கை அப்புறம் ஒரு ஐநூறுபா வருது இல்லை ஆயிரம் ரூபா வருது அப்படின்னா அதே கணக்கில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லை அவர் ஒரே குறிப்பிட்ட ஃபண்ட் மட்டும்தான் வாங்கணுமா இல்லை வேற வேற ஃபண்டுகள் வாங்கிதான் ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்ச முதலீடு அப்படின்னு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் அதை கொடுத்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வந்து கூடுதலாக அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து வங்கி கணக்கில் சேவிங்ஸ் பேங்க்ல நம்ம வந்து நினைச்சப்பெல்லாம் பணத்தை போடுறோமோ நினைச்சப்பெல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி ELSS திட்டம் இல்லாம மற்ற திட்டங்கள்ல நம்ம நினைச்சோம்னா பணத்தை போட முடியும் பணத்தை எடுக்கவும் முடியும் அன்றைய உடைய மார்க்கெட் நிலவரத்துல ஆனா நான் இப்போ லாபம் இருக்குதோ அதை அந்த டைம்ல நம்ம எடுக்கிறது நல்லது சரி இந்த நிகழ்ச்சி நிறைவு நிறைவுக்கிறதுக்காக ஒரு அரை நிமிடத்திற்குள் உங்க சுருக்கமா சொல்லுங்களேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியில ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கால பண்ணோம் பண்ணும் எதிர்பார்த்த செலவுகள் எதிர்பாராத செலவுகள் இதை வந்து பண்றதுக்கு காப்பீடும் வந்து முதலீடும் வந்து அவசியம் அப்படின்னு பண்ணும் இப்ப வந்து நம்மளோட காலகட்டத்துக்கு நம்மளுடைய வாழும் காலத்தில் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பதுக்கு மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு அதை வந்து பண்ணிக்கிறது நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை தங்கத்தில் முதலீடு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இந்த மாதிரி நம்மளுடைய அசட்டஸை வந்து ரியல் எஸ்டேட் கோல்டு அப்படிங்கிற மாதிரி பரவலாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி நல்ல முதலீடை நம்ம வந்து ஈட்ட முடியும் அருமையாக சொல்லியிருக்கீங்க ஒரே முதலீடு மட்டும் நம்பி பல்வேறு முதலீடுகளை தேவைகளுக்கு தகுந்தபடி வடிவமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி நேர்களை நாளை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்